வணக்கம் மாணவச் செல்வங்களே நான் தான் உங்கள் தமிழ் ஆசிரியை லாவண்யா நாம இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புல சுவைகளை பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா எல்லாருக்கும் உணவுகளை ரொம்ப பிடிக்கும் இந்த உணவானது ஆறு சுவைகளை கொண்டது உணவு எத்தனை சுவைகளை கொண்டது ஆறு சுவைகளை கொண்டதால ஆறு சுவை உணவு அப்படினு சொல்வாங்க நாம சாப்பிடுற சாப்பாடு இல்லையா அதே ஆறு வகையான சுவைகளை கொண்டதா சுவைகள் நம்ம இனிப்பு அப்படி சொல்றோம்ல நீங்க சாக்லேட்லாம் சாப்பிடுவீங்க அப்ப சாக்லேட் சாப்பிட்டு என்ன சொல்லுவீங்க சாக்லேட் இனிப்பு அப்படி சொல்லுவீங்க ஆனா சாக்லேட் சாப்பிடவே கூடாது சாக்லேட் சாப்பிட்டா பல்லெல்லாம் என்ன ஆயிடும் சொத்தை ஆயிடும் சாக்லேட் உடலுக்கு கெடுதல் அப்ப நம்ம உணவுல இனிப்பு பொருள் இருக்கு இல்லையா அப்ப இனிப்பு சில உணவு சாப்பிடுறப்ப கசக்குவா கசக்குது அப்படி சொல்லிட்டு துப்பிடுவீங்க இல்லையா சில உணவு பொருள் ரொம்ப காரமா இருக்கும் வெயில் போல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருள் ஆறு சுவை உணவு மொத்தம் எத்தனை வகையான சுவைகள் இருக்கு ஆறு வகையான சுவைகள் இருக்கு சுவைகள் மொத்தம் எத்தனை வகையா இருக்கு ஆறு வகை அந்த ஆறு வகை சுவைகளை என்னென்ன நம்ம பார்க்கலாமா புளிப்பு சொல்லுங்க புளிப்பு புளிப்பு எதெல்லாம் புளிப்பு சுவை உடையது நீங்க சாப்பிட்டீங்க இல்லையா எதெல்லாம் புளிப்பு சுவை எலுமிச்சை எலுமிச்சை பழம் எலுமிச்சை சாறு குடிச்சிட்டீங்களா அப்ப அந்த எலுமிச்சை எப்படி சுவையில இருக்கும் ரொம்ப புளிக்கும் ஆ புளிக்குது அப்படி சொல்லுவீங்க இல்லையா அதா புளிப்பு சுவை வேற எதெல்லாம் புளிப்பு சுவை இருக்கு மாங்காய் சாப்பிட்டீங்களா வெங்காயா கடிக்காம மாங்காய் நீ கடிச்சீங்கனா எப்படி இருக்கும் புளிப்பா இருக்கும் அதா புளிப்பு சுவை புளி புளி பாத்தீங்களா அந்த புளியை கடிக்கிறப்ப எப்படி இருக்கும் புளிப்பா இருக்கும் புளிப்பு எலுமிச்சை புளிப்பு புளிப்பு சுவை அடுத்து பாருங்க கார்ப்பு கார்ப்பு கார்ப்புனா காரம் எதெல்லாம் காரம் எந்த உணவு பொருள்லாம் காரம் நீங்க சாப்பிடக்குள்ள மிளகாய் மிளகாய் கடிச்சிட்டீங்களா மிளகாய் கடிச்சது கண்ணுல தண்ணியா ஊத்தும் ஆ காரது காரம்னு சொல்வீங்க இல்லையா அப்ப கார்ப்பு சுவை மிளகாய் கார்ப்பு வீரத்துலலாம் கார்ப்பு சுவை இருக்கு நீங்க எதெல்லாம் சாப்பிட்டு காரமா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க பூண்டு பூண்டு சாப்பிட்டீங்களா பூண்டுல காரம் இருக்கு வெங்காயம் சாப்பிட்டீங்களா வெங்காயமும் கார சுவை உடையது அப்ப கார்ப்பு ஒரு சுவை புளிப்பு கார்ப்பு அடுத்து எல்லாருக்கும் பிடித்த சுவை இனிப்பு இனிப்புனால எல்லாருக்கும் பிடிக்கும் இப்ப இனிப்பு சுவை எதெல்லாம் இருக்கு லட்டு அப்புறம் பலகாரங்கள் இனிப்பு பண்டங்கள் இதுல இனிப்பு சுவை இருக்கு இல்லையா வேற இயற்கையா இனிப்பு சுவை கரும்பு பொங்கலுக்கெல்லாம் நம்ம கரும்பு சாப்பிடுவோம்ல கரும்புல என்ன இருக்கும் இனிப்பு சுவை இருக்கும் தேன் தேன் சாப்பிட்டீங்கனாலும் இனிப்பு சுவை இருக்கும் அப்ப இனிப்புங்கிறது என்னது ஒரு சுவை புளிப்பு கார்ப்பு இனிப்பு வேற என்ன சுவைகள் இருக்கு கசப்பு கசப்பு எதுல கசப்பு சுவை இருக்கு பாகற்காய் நிறைய பேர் பாகற்காய் சாப்பிடுறதே இல்ல கசக்கும் கசக்கும் சொல்லிட்டு கசப்பு பாகற்காய் கசப்பு ஆனா உடலுக்கு கசப்பு சுவை தான் ரொம்ப நல்லது நம்ம வயித்துல உள்ள பூச்சிகள் எல்லாம் கொண்டுடும் அப்ப கசப்பு சுவை கசப்பு உவர்ப்பு அடுத்த சுவை என்னது உவர்ப்பு உவர்ப்பு எதுலதான் இருக்கு உப்பு உப்பு சாப்பிட்டீங்களா உப்புல உவர்ப்பு சுவை இருக்கு அடுத்தது பாருங்க துவர்ப்பு துவர்ப்பு பாக்குல பாக்கு துவர்ப்பு பாக்கு இந்த ஆறு ஆறு வகையான சுவைகள் தான் நம்ம உணவு பண்டங்கள்ல கலந்திருக்கு திருப்பி சொல்லுங்க புளிப்பு கார்ப்பு இனிப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு புளிப்பு கார்ப்பு இனிப்பு கசப்பு உவர்ப்பு
அதிகமா சாப்பிட கூடிய சுவைகள் என்னென்ன? இனிப்பு அதிகமா சாப்பிடுவோம், புளிப்பு அதிகமா சாப்பிடுவோம், கார்ப்பு அதிகமா சாப்பிடுவோம், உவர்ப்பு அதிகமா சாப்பிடுவோம். ஏன்னா உப்பு போட்டு தான் எல்லா பல உணவுப் பொருட்களும் என்ன பண்றோம், நம்ம தயாரிச்சு சாப்பிடுறோம். அதிகமா நம்ம உடலுக்கு எடுத்துக்கிறது புளிப்பு, கார்ப்பு, இனிப்பு, உவர்ப்பு. ஆனா இந்த கசப்பையும் துவர்ப்பையும் நம்ம அதிகமா என்ன பண்றது கிடையாது, எடுத்துக்கிறதே கிடையாது. இந்த கசப்பும் துவர்ப்பும் தான் நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடிய சுவைகள், அதை தான் அதிகமா எடுத்துக்கணும். இந்த புளிப்பு, கார்ப்பு, இனிப்பு, உவர்ப்பு, இந்த சுவைகள்லாம் நமக்கு உடலுக்கு தீங்கு தரக்கூடிய சுவைகள். இதை விட நம்ம அதிகமா எதை எடுத்துக்கணும், கசப்பையும் துவர்ப்பையும் தான் எடுத்துக்கணும். துவர்ப்பு வேற எந்த உணவுல இருக்குன்னா, வாழைப்பூ. வாழை மரத்துல பூ பூக்கும் இல்லையா, அந்த வாழைப்பூ துவர்ப்பு சுவை உடையது. அப்ப வாழை தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் நம்ம உணவுல என்ன பண்ணணும், அதிகமா எடுத்துக்கணும். புளிப்பு, காப்பு, இனிப்பு, உவர்ப்பெல்லாம் நம்ம குறைவான அளவுல தான் உணவுல எடுத்துக்கணும். எனக்கு இனிப்பு பிடிக்கும், நிறைய சாப்பிடக்கூடாது. புளிப்பு பிடிக்கும், நிறைய சாப்பிடக்கூடாது. ஆனா எது அதிகமா சாப்பிடணும், கசப்பையும் துவர்ப்பையும் அதிகமா சாப்பிடணும். அப்பதான் நம்ம உடம்பு எப்படி இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். இப்ப சொல்லுங்க, சுவைகள் மொத்தம் எத்தனை, ஆறு. சுவைகள் மொத்தம் எத்தனை, ஆறு. அந்த சுவைகள் என்னென்ன, புளிப்பு, கார்ப்பு, இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. மறந்து வச்சிருக்கங்களே, இப்ப நம்ம எந்தெந்த உணவு பொருள் என்னென்ன சுவை இருக்குன்னு பார்க்கலாமா. தேன் இனிக்கும், தேன் என்ன பண்ணும், இனிக்கும். பாகற்காய் கசக்கும். புளி புளிக்கும். மிளகாய் காரம். உப்பு உவர்க்கும். வாழைப்பூ துவர்க்கும். திருப்பி சொல்லுங்க, தேன் இனிக்கும், பாகற்காய் கசக்கும், புளி புளிக்கும், மிளகாய் காரம், உப்பு உவர்க்கும், வாழைப்பூ துவர்க்கும். இது என்ன இலை, வேப்ப இலை. வேப்ப இலை என்ன சுவையுடையது, கசப்பு சுவையுடையது. வேப்பு வேம்பு கசக்கும். மாம்பழம், மாம்பழம், மாம்பழம் இனிக்கும். புளி புளிக்கும். பாக்கு துவர்க்கும். உப்பு உவர்க்கும். பாகற்காய் கசக்கும். லட்டு இனிக்கும். மிளகாய் காரும். எலுமிச்சை புளிக்கும். மாணவ சின்னங்களே, நாம இன்றைய வகுப்புல சுவைகள் பார்த்தோம். எத்தனை வகையான சுவைகள் இருக்கு, ஆறு வகையான சுவைகள் இருக்கு. நீங்க சாப்பிடக்குள்ள என்னென்ன சுவைகள்லாம் நீங்க சாப்பிடுறீங்க, எந்தெந்த உணவுகள் என்னென்ன சுவைகள்ல இருக்குன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு சுவையாக பார்க்கணும். இனிமே அதிகமா நீங்க எந்த சுவைகளை எடுத்துக்கணும், கசப்பையும் துவர்ப்பு சுவையும் எடுத்துக்கணும். எனக்கு கசக்கும் அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் அதிகமா உணவுல சேர்த்துக்கணும். இனிப்பு, கார்ப்பு, புளிப்பு, உவர்ப்ப குறைவா சேர்த்துக்கணும். மிக சிறப்பு மாணவ செல்வங்களே, இந்த வகுப்பு சிறப்பாக அமைந்தது. நன்றி.